என்னை பொறுத்தவரையில் இந்தியாவின் சுவிட்சர்லாந்து அது ஊட்டி. இது என் கோணத்தில் நான் பார்த்த ஊட்டி. பச்சை வண்ண சேலையை கட்டி கொண்ட சீமாட்டி இயற்கையின் நாதத்தை மீட்டி பூக்களை வளர்க்கிறாள் சீராட்டி தாளாட்டி, பசு மரங்களை வளர்க்கிறாள் பாலூட்டி. இயற்கை தாய் அந்த சீமாட்டி, அவள் இருக்கும் இடம்தான் இந்த ஊட்டி. 2028 வகை ரோஜாக்களை தன்னிடத்திலே அடக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த ரோஜா தோட்டமும் ரோஸ் கார்டன் இருப்பதும் இந்த ஊட்டியில் தான். உலகத்திலேயே புகழ்மிக்க அந்த பொட்டானிக்கல் கார்டன் இருப்பதும் இந்த ஊட்டியில் தான். நீர்மின் சக்தியை உற்பத்தி செய்யக்கூடிய பைக்கரா நீர்வீழ்ச்சி இருப்பதும் இந்த ஊட்டியில் தான். காதலர்கள் வந்தால் கண்கொள்ளா காட்சியாக அவர்கள் ஓடத்திலே உல்லாசமாக ஓடச்சவாரி செய்ய இடம் கொடுத்த இடம் இந்த ஊட்டிதான். தென்னிந்தியாவிலேயே உயரமான சிகரம் தொட்டபேட்டா சிகரத்தை தன்னிடத்தில் வைத்திருக்கும் ஒரே இடம் இந்த ஊட்டிதான். ஏன் தேயிலை தோட்டத்தை தன்னிடத்தில் அடக்கி வைத்து தமிழ்நாட்டிலேயே தென்னகத்திலேயே இவ்வளவு தேயிலையை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மாநகரமாக விளங்கக்கூடிய ஒரு தலம்தான் இந்த ஊட்டி. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். வெலிங்டன் ராணுவ பயிற்சியை முகாமை தன்னிடத்திலே வைத்திருக்கக்கூடியதும் இந்த ஊட்டிதான். மத்திய அரசின் அரவங்காடு அந்த வெடிமருந்து தொழிற்சாலை இருக்கும் இடமும் இந்த ஊட்டிதான். 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த அரசு உயர்நிலைப் பள்ளியை கொண்டதும் இந்த ஊட்டிதான். உலகத்தின் யுனெஸ்கோ அங்கீகரிக்கப்பட்ட பாதுகாக்கப்பட வேண்டிய புராதன சின்னங்களில் ஒன்றாக இந்த ஊட்டியின் மலையை அரட்டையரங்கம் தொடங்கி 12 ஆண்டு காலத்தை முடித்து 13வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற இந்த காலகட்டத்திலே ஊட்டியிலே இதுவரை அரட்டையரங்கம் நிகழ்ச்சி நடந்ததில்லை. என்ன காரணம்? ஊட்டியிலே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைத்தான் மலரக்கூடிய அந்த குறிஞ்சி மலர் இங்கேதான் பூக்கிறது. அரட்டையரங்கம் கூட குறிஞ்சி மலராக 12வது ஆண்டிலே இங்கே பூக்கட்டும் என்றுதான் ஊட்டி இப்பொழுது அரட்டை அரங்கத்தை இங்கே காட்டி இருக்கிறது. கூட்டி அப்படிப்பட்ட அரட்டை அரங்கத்துக்கு வந்திருக்கக்கூடிய உங்களை வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மக்கள் உடனடியாக கடைபிடிக்க வேண்டிய கருத்து எந்த பாடலில் உள்ளது என்ற தலைப்பிலே ஒரு 5 பாடல்களை மட்டும் எடுத்துக்கொண்டு எந்த பாட்டை இப்ப உடனடியா மக்கள் கருத்திலே கொள்ள வேண்டும் என்ற தலைப்பிலே, தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா இந்த தலைப்பிலே சிலரும், பொன்னான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை என்ற இன்னொரு பாட்டு, காசேதான் கடவுள் அப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா என்று இன்னொரு பாட்டு, உன் சமையலறையில் நான் உப்பா சக்கரையா இப்படி ஒரு பாட்டு, திருடாதே பாப்பா திருடாதே இயற்கையை திருடாதே என்று நாங்கள் நினைத்திருக்கிறோம். காரணம் ஊட்டியின் பசுமையை நினைத்திருக்கிறோம். அதனால் தான் நாங்கள் திருடாதே பாப்பா திருடாதே இயற்கையை திருடாதே என்று நாங்கள் ஒரு வாக்கியத்தை இணைத்திருக்கிறோம். இப்படி 5 பாட்டு. இந்த 5 பாட்டிலே உடனடியாக எந்த பாட்டை மக்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அலசி ஆராய தங்களுடைய கருத்துக்களை தெள்ள தெளிவாக எடுத்து வைக்க இங்கே வந்திருக்கின்றார்கள். 5 தலைப்பு சொன்னேன். இதில் இந்த 5 தலைப்பில் எந்த பாடலை யார் முதலாக கொண்டு தொடங்குகிறார்கள் என்று பார்ப்போம். ஈசனும் பூசையெல்லாம் காசுக்கு பின்னால, அதை பற்றி தான் பேச வந்திருக்கேன். உன் சமையலறையில் நீ உப்பா சக்கரையா, உப்பா இருந்தா என்ன, சக்கரையா இருந்தா என்ன, டீ தூளா இருந்தானா, மிளகா பொடியா இருந்தா என்ன, இவன் காசா இருந்தான்னு வைங்க அந்த வீடு விளங்கு, இல்லைன்னா வீடே விளங்காது. இதான் இன்னொன்று தோல்வி. தோல்வி நிலையென நினைத்து மனிதன் வாழ நினைக்கலாம் போன வைங்க. அது என்னம்மா, அது என்னம்மா, 10 காசு கையில் இல்லைன்னா அப்படித்தான் பாட்டு வரும். ஆனால் வீட்டுக்கு போக எப்படி போகணும் தெரியுங்களா, இவன் மல்லிகைப்பூ வாங்கிக்கிட்டு கொஞ்சம் அல்வாயும் வாங்கிக்கிட்டு பையில காசு இல்லாட்டினா சரி, காசு மேல காசு வந்து கொட்டுகிற வேலை இது, வாச கதவ ராசலட்சுமி தட்டுகிற வேலை இது, இப்படி போனான்னு வைங்களேன் இல்லைன்னா
பிளஸ் டூ படிக்கிற ஒரு மாணவன், அவன் டாக்டர் ஆகணும்னு நினைச்சானா, ஒரு வக்கீல் ஆகணும்னு நினைச்சானா, ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சானா, ஒரு நீதிபதி ஆகணும்னு நினைச்சானா மட்டும் பத்தாதுங்க ஐயா. அவனுக்கு பணம் வேணும், பணம் இருந்தால் மட்டுமே அவன் படித்த படிப்புக்கு என்ன 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 லெக்கில் அவன் போயிட்டு இருக்கிறான்னு அவன் நிர்ணயம் பண்ண முடியும். ஆகவே ஐயா, கல்லறையிலிருந்து கருவறை வரை தேவை பணம், பணம், பணம். பணத்தால கட்டளை வாங்கலாம் சார், ஆனா தூக்கத்தை வாங்க முடியாது. அதே பணத்தால மருந்த வாங்கலாம் சார், ஆரோக்கியத்தை வாங்க முடியாது. பணத்தால புத்தகத்தை வாங்கலாம் சார், அறிவை வாங்க முடியாது. சார், நம்ம நாட்டில் எத்தனையோ பேர் பணத்தை மூட்டை மூட்டையா கட்டி வச்சுட்டு நிம்மதியா தேடிட்டு இருக்காங்க சார். சார், கடவுள்னா என்ன? நிம்மதியை தரணும், சந்தோஷத்தை தரணும், அவர் தான் சார் கடவுள். ஆனா இந்த பணம் நிறைய பேருக்குள்ள பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கு சார். யார் யாருக்குள்ள கேக்குறீங்களா? கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை உருவாக்குது, காதலன் காதலிக்குள்ள பிரச்சனை உருவாக்குது, அப்பா பிள்ளைக்குள்ள பிரச்சனை உருவாக்குது, நண்பர் நண்பர்களுக்குள்ள பிரச்சனை உருவாக்குது சார். சார், இப்படி பிரச்சனைகளை உருவாக்குற பணம் எப்படி சார் கடவுள் ஆகும்? இந்த உலகத்துல பிறக்கிற குழந்தைங்க எல்லாமே தெய்வங்க தானே? ஆனா பிறக்கிற குழந்தைங்க எல்லாமே ஈக்குவல் தான், தெய்வங்க தான், அதுல எந்த வித்தியாசமும் இல்ல. அந்த குழந்தைங்கள ஏழை குழந்தைங்க, பணக்கார குழந்தைங்க அப்படின்னு வேறுபடுத்தி காட்டுறது எது சார்? பணம் தானே. நான் ஒரு பாட்டு பாடுறேன், அதை கேளுங்க. மடி வீட்டு சன்னெல்லாம் கலர் கலரா சட்டையுங்க, மடி வீட்டு சன்னெல்லாம் கலர் கலரா சட்டையுங்க, சரி வீட்டு செல்லங்களின் சட்டையெல்லாம் சன்னெல்லுங்க, தன்னே தன்னே தனே தன்னே தனே தன்னே தனே. சார், மாடி வீட்டு சன்னெல்லாம் கூட நிறைய துணியை மாட்டி வச்சிருக்காங்க சார். ஆனால் ஏழை குழந்தைங்களோட சட்டைங்கள்லாம் சன்னல் சன்னலா கிழிஞ்சிருக்கு சார். அதனால தான் ரூபா நோட்டில் காந்தி தாத்தா தான் சிரிச்சு தான் இருக்காரு நல்லா சூப்பரா, ஆனால் அழுதுட்டு போறாரு இளைஞ கனவுல, ஆனா அழுதுட்டு போறாரு இளைஞ கனவுல. சார், இது காரணம் பணம் தானே? இந்த பணம் போன பணம் கடவுள் இல்ல அப்படின்னு பேச வந்திருக்கேன் சார் நான். சபாஷ் சார், பொதுவா காட்டுல என்ன நடக்கும்? வேடர்கள் வந்து வலை விரிப்பாங்க, அதுல மான்கள் மாட்டும் இல்லையா? ஆனால் இந்த காதல் காட்டில் மட்டும்தான் மான்கள் வலை விரிக்க அதில் வேடர்கள் அகப்படுகிறார்கள். ஐயா, அந்த காலத்துல தான் ஆண்களால பெண்களுக்கு கொடுமை நடந்தது. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா நடக்குது? சில பெண்களால் பல ஆண்களுக்கு காதல் என்னும் பெயர்ல கொடுமை நடந்துட்டு தான் சார் இருக்கு. சபாஷ். ஐயா, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையனால படிக்க முடியாது, சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. ஆனா இந்த பொண்ணுங்க இருக்காங்க பாருங்க, நல்ல மூணு நேரம் நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா கொரட்டை விட்டு தூங்குவாளுங்க. எக்ஸாம் ரிசல்ட் வரும், பொண்ணுங்க கையில டிகிரி சர்டிபிகேட், பசங்க கையில டிகிரி கிளாஸ் தான் சார் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம 10th பிளஸ் 2 ரிசல்ட் எடுத்துக்கலாம், பொண்ணுங்க தானே சென்டம் அடிக்கிறாங்க, பசங்களை எங்க படிக்க விடுறாங்க? அதனால தான் பொண்ணு மேல வைக்காத ஆசைன்னு சொல்லி நான் பேச வந்திருக்கேன். சொல்லுமா? பொண்ணாவது ஒரு பையனை பார்த்து என் பின்னாடி சுத்து படிக்காத அப்படின்னு சொல்றாளா? நீங்களா சுத்துவீங்க, அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. ஐயா, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் வாங்க ஐயா. இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க இல்ல, அந்த பொண்ணு சொல்லுது எவடா சுத்த கேட்பாங்களான்னு. இதெல்லாம் தேவையே கிடையாது. ஒரு நல்ல பைக் எடுத்துட்டு போனோம்னு வைங்க, லவ் ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்ப ஒரு பைக் இறங்கி பின்னாடி தூக்கிட்டு நிக்க, இப்படி அந்த பைக் எடுத்துட்டு போனோம் வைங்க, ரெண்டு லவ் சேர்ந்தா அப்படி வரும். இதே ஆக்சிடென்ட் காரணம் ஒன்று இறங்கிருக்கு, அதை எடுத்துட்டு போனோம் வைங்க, அஞ்சாறு லவ் சேர்ந்தா அப்படி வரும். அதே வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வைங்க, எல்லாரும் விட்டுட்டு ஓடி போயிருவாளுங்க சார். இவரு காசு காசுன்னு சொல்றாருல, இந்த காசு காசுன்னு சொல்றவங்களுக்கு லவ்வோட ஃபீலிங் புரியாது, லவ்வோட சஃபரிங் புரியாது. சில பொண்ணுங்க இருக்காங்க எப்படி தெரியுங்களா, பசங்களோட பாக்கெட் மணியை காலி செய்யறதுக்குனே இருப்பாங்க. வீட்டுல மூணு நேரம் கூட முழுசா சாப்பிட்டுருக்க மாட்டாங்க,
வீட்டுல குடிக்க கஞ்சி தண்ணி கூட அங்க வழி இருக்காது. ஆனா பசங்களோட வெளிய வந்தா மட்டும் பீசா பீசான்னு பிசாசு மாதிரி அலையறாளு. இவனோ கேட்ட டாலன்ட் சொல்லி எல்லா காசையும் அவளுக்கு செலவு பண்ணி கடைசியில ஓட்டையாண்டியா தான் நிக்கிறா. பஸ் கூட காசு இருக்காது சார். இது அப்படிதான் ஐயா, பாருங்க இவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு காதலிப்பாங்க, அடுத்தவன் கூட்டு போயிருவான். அவன் கஷ்டப்பட்டு காதலிப்பான், இவன் கூட்டு போயிருவான். என்றால் திங்களவள் செவ்வாயில் முத்தமிட்டேன், புதன் வியாழன் பேசினோம், வெள்ளி எனும் ஓடினோம், பிறகுதான் தெரிந்தது அவள் சனி என்று. சனி என்று அப்ப உனக்கு வேண்டுமானால் அவள் சனி, காதலி கிடைக்காமல் போனால் அவள் சனி, காதலி கிடைத்து விட்டால் அவனுக்கோ இதய கனி. ஒரு நிமிஷம் ஹை ஹலோ அப்படி ரெண்டு வார்த்தை பேசுறதுக்கு இப்படி அலையோ அலைன்னு அலையறானா? அவன் 200 வார்த்தை பேசுனா இவன் என்னம்மா வா? நல்ல வேலை ரெண்டு வார்த்தையோட நிறுத்தினாலே அந்த பொண்ணுன்னு நான் சந்தோஷப்படுறேன். ஐயா தமிழ்ல அவனாவது நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா நேரம் அவனை கீழ்பாக்கத்துல கொண்டு விடுவாங்க. சார் நான் சொல்ற சம்பவம் எங்க ஊர்ல நிஜமா நடந்தது. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் லவ் பண்ணாங்க, வீட்டுல தெரிஞ்சிச்சு, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தஞ்சம் தேடி வந்தாங்க. அந்த பொண்ணு அவங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு நீ எனக்கு வேண்டாம் சொல்லி அவனை உதறி தள்ளிட்டு போயிடுச்சு. இந்த பையனுக்கு அந்த தோல்வி தாங்க முடியாம பிளேட் எடுத்து அவனுடைய நரம்பை கட் பண்ணிக்கிட்டான். ஆனா கஷ்டப்பட்டு அவனை நாங்க ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டோம். ஹாஸ்பிட்டல்ல அவனுக்கு கையில 6 தையல் போட்டிருந்தாங்க. நாங்க வெளியே இருந்த அந்த நேரம் பார்த்து அந்த பையன் அந்த தையலை பிரிச்சு விட்டுட்டான். டாக்டர் சொல்லிட்டார் நரம்பெல்லாம் சுருண்டு போயிடுச்சு, இனிமே இந்த லெஃப்ட் ஹேண்ட் அவனுக்கு விளங்காதுன்னு சொல்லிட்டான். அவனால தாங்க முடியல சார். நான் போய் அவன் கேட்டேன், ஏன்டா இப்படி போய் செஞ்ச அப்படின்னு கேட்டதுக்கு அவன் என்ன தெரியுமா சார் சொன்னா, காலப்போக்குல எங்க அம்மா முகத்தை பார்த்தோ எங்க அப்பா முகத்தை பார்த்தோ நான் அந்த பொண்ணை மறந்துடுவேன், அவளை மறக்க கூடாதுன்னா இந்த கைய பார்க்கும் போதெல்லாம் அவளை ஞாபகப்படுத்தும், நான் அதனாலதான் இந்த மாதிரி செஞ்சேன்னு சொன்னா சார். அவன் சார் எந்த தோல்வியை வேணாலும் ஈடு கட்டிடலாம், ஆனா அந்த மனசுல விழுந்த அந்த முதல் காதல் தோல்வி இருக்கு பாருங்க, அதை எதை வச்சாலும் ஈடு கட்ட முடியாது சார். இங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்றேன், உங்க வலது கை எடுத்து உங்க மார்பு மேல வச்சுட்டு கொஞ்சம் அந்த முதல் காதலை யோசிச்சு பாருங்க. முதல் காதலும் ஞாபகம் வரும், அந்த முதல் காதலியும் ஞாபகம் வருவா, அந்த காதலியால் உங்க மனசு பட்ட தோல்வியும் ஞாபகத்துக்கு வரும் சார். அது ஒரு முள்ள மாதிரி உங்க மனசுக்குள்ள இருந்து குத்தி 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 உங்க மனசே ரணமாக்கிடும். அவ லவ் பண்ணும்போது அந்த பொண்ணு மேல முழுசா நம்பிக்கை வச்சிடுறான். இவதான் என்னுடைய வாழ்க்கை துணைவி, இவதான் என்னுடைய வெள்ளி குத்து விளக்கில் விளக்கேற்ற போறவன் அவன் நினைக்கிறான். ஆனா அவ வெள்ளி இல்ல, வெள்ளி கடுத்துவர் சனி. அந்த சனி பாதியில டாட்டா காமிச்சிட்டு போகும்போது அவனோட நம்பிக்கை அங்க அழிஞ்சு போகுது, அவன் தோல்விக்கு தள்ளப்படுறான். கடைசியில தோல்வியின் உச்சகட்டமான விரக்திக்கு போய் அவன் சூசைட் பண்ணிக்கிறான். சூசைட் பண்ண தைரியம் இல்லாதவளா நடப்பினமா அடைஞ்சிட்டு இருக்கிறான். எல்லாரும் காதல் படம் பார்த்திருப்பீங்க, அதுல எப்படி பரத் பைத்தியக்காரனாலேரா அந்த மாதிரி. சார் சார் உண்மையான காதல்ங்கிறது எங்க இருந்தாலும் வாழணும், நல்லா இருக்கணும் நினைக்கும் சார். இப்போ ஒரு சப்போஸ் ஒரு பையனோ இல்ல ஒரு பொண்ணோ லவ் ஃபெயிலியர்னால பிரிஞ்சுட்டாங்க, ஆனா அந்த பொண்ணோ அல்லது பையனோ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் நினைக்கிறாங்க பாருங்க, அதுதான் சார் உண்மையான காதல். ஒரு நிமிஷம் சார், சார்
ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட சுத்தும் போது, சினிமா பார்க்கும்போது, எஸ்எம்எஸ் அனுப்பும்போது, ஃபோனில் பேசும்போது, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் அவனை சந்திக்கும் போதெல்லாம் அவளுக்கு அது தப்பாக தெரியாதா சார்? அவங்க அப்பா அம்மா திட்டுவாங்கன்னு அப்போ தெரியாதா சார்? அதை ஏமாந்து அவனுடைய உள்ளமெல்லாம் வெந்து போய் நொந்து போய் அவன் இதய காயமாக இருக்கும்போது வசந்த மாளிகை சிவாஜா சார் எங்கிருந்தாலும் நல்லா இருன்னு வாழ்த்துறதுக்கு மா காதல் சார், ரியல் லைஃப் சார். அம்மா, எந்த பொண்ணும் எந்த பையனும் காதலிக்கும் போது தன் காதல் தோல்வி அடையும் நினைச்சு காதலிக்க மாட்டாங்க. எப்படியாவது வாழ்க்கையில சக்சஸ் ஆகணும்ங்கிற நம்பிக்கையில தான் காதலிப்பாங்க. அப்படி ஒருவேளை ஆயிட்டா கூட எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் நினைக்கிறாங்க பாருங்க, அதுதான்மா உண்மையான காதல். சார், இந்த பொண்ணுங்க இருக்காங்க பாருங்க, செல்போனை வச்சுப்பாங்க. அது எந்த மாதிரி தெரியுமா? இந்த 10 ரூபாய்க்கு 3 போட்டு வைக்கிறாங்களே அந்த மாதிரி இருக்கும். இதுல 1 ரூபாய் இன்கமிங் வச்சுக்கிட்டு பசங்களுக்கு மிஸ் காலா விட்டுட்டு இருப்பாங்க. நம்ம பசங்களும் அந்த மிஸ் கால் அட்டெண்ட் பண்ணி ஆகணுமேன்றதுக்காக அம்மா கடுகு டப்பால இருந்து திருடுறது, அப்பா பாக்கெட்ல இருந்து திருடி அவனோட காதல் டாப்பா இருக்கணும்ன்றதுக்காக டாப் ஆஃப் கார்டு போட்டு போட்டு அவனோட டாப் ஏகிரி போயிடுது. நான் ஒண்ணு சொல்றேன், எந்த காதலி தன்னுடைய காதலனுக்கு மிஸ்டு கால் அனுப்புறாலோ அது மிஸ்டு காலா இருக்காது, மிஸ்டு காதலா தான் இருக்கும். இந்த கருத்தை திரும்ப நான் உனக்கு சொல்றேன்மா பாப்பா, பொண்ணுங்க மட்டும்தான் மிஸ் கால் கொடுக்குறாங்களா? எத்தனை பசங்க மிஸ் கால் கொடுத்து குழப்பம் நடத்திக்கிட்டு இருக்கா? ஆக இந்த மிஸ் கால் கொடுக்கறது ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் பழக்க முடியும், இதான் உண்மை. கல்யாணம் பண்ணா சிலருக்கு நல்லது. இப்போ உங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு, எனக்கும் ஒரு வழியில திருமணம் ஆயி போச்சு. அதனால இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணி காட்டாலும் பின்னாடி வருத்தப்பட போகிறோம். அதுக்கு கல்யாணம் பண்ணிட்டே வருத்தப்பட்டுருவோம் ஐயா. ஐயா, இப்படி கல்யாணம் பண்ணியிருக்கிறவங்க சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களா, இல்லை ஐயோ ஐயோ தப்பு பண்ணிட்டோம்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நான் சில பேர்த்துக்கிட்ட போய் படித்தவங்க பெரியவங்கன்னு சொல்லி அவங்களுடைய நிலைமையை பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சுங்க. அதில் ஒருத்தரை போய் பார்த்தேன். அவர் வந்து மேட்டுப்பாளையத்தில் ஒரு அரசு அலுவலகத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரி, நல்லா படித்தவராச்சே, பிரச்சனைகளை ஈஸியாக சுமூகமாக தீர்க்கிறவராச்சே, அவரை பார்த்தா தெரியும்னு போனால் நான் போன நேரம் என்னமோ மேலதிகாரிகிட்ட சரியான வாங்கி கட்டுங்க. அவர் திட்டிக்கிட்டு இருக்காரு, இவர் பாக்கெட்லேருந்து என்னமோ எடுத்து பார்க்குறாரு. அவர் திட்டுறாரு, இவர் பாக்கில இருந்து எதை எடுத்து பாக்குறாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம், அவர் திட்டி முடிச்சு போயிட்டாரு, நான் போனேன், வாங்க தம்பினாரு உட்காருங்கன்னு உட்கார்ந்தேன். அவருக்கு திட்டும் போது என்னமோ எடுத்து எடுத்து பார்த்தீங்களா அது என்னன்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, பிரச்சனை வரும்போது எடுத்து பார்ப்பேன் தம்பி, அப்ப வந்து நான் ரிலாக்ஸ் ஆயிருவேன், அதுக்காக எடுத்து பார்த்தேன்னு. ஆனா அப்படியா இருந்தா எனக்கு ஒண்ணு கொடுங்கன்னு கேட்டேன். இது எல்லாரும் கையில இருந்த விவகாரமா போயிரு தம்பி, இது என் பொண்டாட்டியோட போட்டோன்னு. அவர் சொன்னாரு, எனக்கு எப்பவெல்லாம் பெரிய பிரச்சனைக்கு வருதோ அப்ப பாக்கெட்ல இருந்து எடுத்து பார்த்தா என் வாழ்க்கையில இதுக்கு மேல இனி ஒரு பிரச்சனை வர முடியுமா அப்படின்னு நினைப்பேன், வந்த பிரச்சனை அப்படியே போயிருந்தார். இதை வந்து என் கூட ஒப்பிட்டு பார்த்தேன், எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா? இல்ல, இந்த பிரச்சனையெல்லாம் இங்க அரட்டை அரங்கத்துல பேசிட்டு வீட்டுக்கு போறதுன்னு முடிவோடு இருக்கிறா? ஐயா, நான் கொஞ்சம் பொது வேலை அது இதுன்னு வெளியெல்லாம் போய் வருவேன். அப்படி போனதுல போன மாசம் திடீர்னு தினப்பத்திரிக்கையில் என்னுடைய செய்தி வந்துருச்சுங்க. இது ஒரு பெருமையான சமாச்சாரம் ஆச்சு, போய் சொன்னா அவ சந்தோஷப்படுவான்னு சொல்லி எடுத்துக்கிட்டு ஓடுனேன். இதை பாருமா, என்னை பற்றி செய்தி வந்திருக்குது, பெருமைப்படணுமா இல்லைங்களா? அந்த இடத்துல போடுறதுக்கு வேற செய்தி ஒன்றும் இருந்திருக்காது பத்திரிக்கைக்காரனுக்கு, அதனால எதையாவது ஒன்று போட்டு விடுன்னு போட்டிருப்பான். பத்திரிக்கை செய்தி விடுங்க, அது உள்ளூரில் மட்டும்தான். சரி, இந்த அரட்டை அரங்கத்தில் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்ச உடனே எவ்வளவு பெரிய மகிழ்ச்சிங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில உங்க முன்னால இவ்வளவு நெருக்கமா, எவ்வளவு பெரிய வாய்ப்பு, 100க்கும் மேற்பட்ட நாட்கள். அதெல்லாம் ஏன் நெருக்கமா? நான் என்ன சிம்ரனா என்னமோ, இத பெரிய நெருக்கமா, நான் என்ன நமிதாவா, நெருக்கமா ஏனப்பா விடப்பா. இந்த சந்தோஷமான செய்தியை போய் சொல்றேன், அப்படியே திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டு என்ன சொன்னேன், அரட்டை அரத்துக்கு செலக்ட் ஆயிட்டியா, ஏன் அதில் கலந்துக்கிறதுக்கு வேற யாரும் வரலையான்னு கேட்டேன்.
உங்களை பத்தி என்ன அருமையா புரிஞ்சு வச்சிருக்காங்க. இதோட விட்டுருந்தா பரவாயில்ல, என் சம்சாரம் சொல்லுதுங்க. நீ திட்டமிட்டு தாயா போய் அரட்டை அரங்கத்துல பேச போற, கரெக்டா நான் ஊருக்கு போறதுன்னு உனக்கு தெரியும். ஆனா ஒன்னு மட்டும் சொல்றேன், நான் இல்லையேன்னு உன் இஷ்டத்துக்கு அங்க எதையாவது பேசிட்டு அரட்டை அரங்கத்துல கலந்துகிட்டவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லலைனாலும் எப்படி இருந்தாலும் டிவியில் வருமில்ல அப்படின்னாங்க. ஐயா, இங்கே இருக்கிற தலைப்பில் பேசுகிறவங்கெல்லாம் சரியாக பேசினாலும் தப்பாக பேசினாலும் வீட்டுக்கு போகலாம். எனக்கு அது கொஞ்சம் சந்தேகம் தான். இருந்தாலும் என்னுடைய தலைப்பாடு, உன் சமையலறையில் உப்பா சர்க்கரையான்னு பேச வந்திருக்கிற, வீட்டுக்கு வெளியே மட்டும் வீரமாக இருக்கிற, வீட்டுக்குள்ளே மதியாக தப்பித்து கொள்ளுகிற வீர மதிவாணன். வணக்கம். ஆனால் வந்து வீட்டுக்கு உள்ள ராமனா வெளியில் கண்ணனா இருந்துறாது ஐயா, வீட்டுக்கு வெளியில வீரமாவும் உள்ள வேற மாதிரியா இருக்குன்னு சொல்றீரு. ஆனா வீட்டுக்குள்ளயும் ராமனாவும் வெளியிலையும் ராமனாவும் வீரமதிவான இருக்கணும்ன்றதான். அப்படி இருந்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும் வாழ்க்கைன்னு நான் சொல்றேன். வாழ்க்கையே ஒரு போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும், போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் மாறுமா? இதுக்கு என்னங்க சார் அர்த்தம்? இன்னைக்கு ஒரு பிரச்சனை வரும், நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும், பிரச்சனை எண்ணிக்கை ஒண்ணுதான், ஆனா அது வர விதத்தான் சார் வேறு. இதனால மனுஷன் தோல்வி கண்ணி எண்ணிக்கை துவள கூடாது சார். சரிக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம எத்தனை போர்கள் நம்ம சந்திச்சுட்டு வரோம். மரணத்தை எதிர்த்து உயிர் நடத்துகின்ற போர், சோம்பலை எதிர்த்து மனம் நடத்துகின்ற போர், வறுமையை எதிர்த்து வாழ்க்கை நடத்துகின்ற போர், அறியாமையை எதிர்த்து அறிவு நடத்துகின்ற போர், இதெல்லாம் விட மனித வாழ்க்கையின் ஆரம்பமே போராடி ஜெயிக்கிறது தான் சார். லட்சக்கணக்கான உயிரணுக்கள்ல போராடி ஜெயித்து வர ஒரே ஒரு உயிரணு தான் தாயின் வயிற்றுல கருவா வளருது. அப்படி போராடி ஜெயித்து பிறந்த மனுஷன் தோல்வி கண்டு எனக்கு துவள கூடாது சார். தோல்வி நிழல் என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? நினைக்கவே கூடாது சார். வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது சார், கற்றுக்கொள்வது. எட்டயபுரத்துல ஒரு கவிதை போட்டி நடந்துச்சு, அதுல அப்ப நம்ம மகாகவியர் பாரதியாரும் கலந்துகிட்டாரு. அன்னைக்கு அவர் என்ன கவிதை தெரியுமா சார் எழுதினாரு? இன்னைக்கு தமிழ்நாடே தமிழுடைய பெருமையை கூறியிருக்கிற அந்த செந்தமிழ் நாடேனும் போதினியில இன்ப தேன் வந்து பாயுது காதினேன்னு எழுதினாரு சார். அந்த கவிதைக்கு அவருக்கு அன்னைக்கு மூணாவது பரிசு தான் கிடைச்சிச்சு சார். அதே மாதிரி தான முதல் பரிசு இரண்டாம் பரிசு வாங்கினாங்க. அந்த கவிஞரோட பெயர் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கா இல்ல கவிதை தான் இருக்கா? ஆனா நம்ம மகாகவி பாரதியார் மட்டும் இன்னைக்கு எப்படி சார் நம்மளுடைய கவிதைகள் கூட வாழ்ந்துட்டு வராரு? அவர்கிட்ட விடா முயற்சி இருந்துச்சு, தன் நம்பிக்கை இருந்துச்சு, அதனால தான் அவர் முன்னேறி வர முடிஞ்சிச்சு சார். ஒருத்தர் ரயில்வே துறையில கிளர்க் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டாரு. அந்த அப்ளிகேஷனை வாங்கி படிச்சுட்டு இவனுடைய கையெழுத்தே சரியில்லையே, இவன் எப்படி நம்ம வேலைக்கு உதவான்னு துரத்தி அமிச்சுட்டாங்க. அன்னைக்கு யாருடைய கையெழுத்து சரியில்லைன்னு துரத்தி அமிச்சுட்டாரோ அவர் தான் உலக மக்களுடைய தலையெழுத்தை மாத்தும் அளவுக்கு கருத்துக்களை எழுதி எழுதி குவிச்சாரு. தொழிலாளர் வர்க்கத்திலேயே ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தினாரு கார்ல் மார்க்ஸ். ஒன்றைந்திருந்தா கூட தாய் எட்டடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்று சொன்னார்கள். பதினாறு பேரிலே நான் புலியாக பாய்வேன் என்று பதினாறு அடி பாய்ந்த சதாம் உசேன். உன்னை பார்க்கக்குள்ள நான் பெருமைப்படுறேன். ஏன் கேட்டா தன்னம்பிக்கையை விடாம நான் நினைக்கலாம், தன்னம்பிக்கையை விடாம நான் எடுத்துக்காட்ட அதை பறைச்சாற்ற வந்திருக்கிறேன் என்று பறைச்சாற்றினாயே உன்னை நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். சதாம் உசேன் அவன் செய்த சில தவறுக்காக தூக்கிலிடப்பட்டிருக்கலாம், ஆனால் உலக வரலாற்றிலே சதாம் உசைனுக்கு இருந்த துணிச்சலும் தன்னம்பிக்கைக்கும் யாருக்காவது இருக்குமா என்று கேட்டால் என் கோணத்திலே சதாம் உசைன் அவன் தன்னம்பிக்கையின் ஒரு உதாரணம். ஒரு சதாம் உசைனை தூக்கிலிடப்பட்ட நேரத்திலே இந்த உலகம் கண்ணீர் வடித்தது, மனிதநேயம் உள்ளவர்கள் கண்ணீர் வடித்தார்கள்.
சதாம் ஹுசைனை தூக்கிலிடலாம், ஆனால் தன்னம்பிக்கையை தூக்கிலிட முடியாது என்பதை பறைசாற்ற வந்த சதாம் ஹுசைனே உன்னை வாழ்த்துகிறேன்.